ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு சின்ன ஒரு அப்டேட் விட்டனால இனிமே ஹெட்ஷாட் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டேமேஜ் இல்லாதனால நிறைய பேர் பார்த்தா கோவத்துல இருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்றாங்க, ப்ரோ எனக்கு சுத்தமா ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதே பிடிக்கவே இல்ல ப்ரோ, எனக்கு பாத்தீங்கன்னா இனிமே கில் பண்ணும்போது கில் பண்ற மாதிரி எனக்கு தோணல, உடம்புல அடிச்சா ஒயிட் கலர்ல வருது, ஹெட்ல அடிச்சா எல்லோ கலர்ல வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்றேன். எதனால ரெட் கலர் டேமேஜ் விட்டுட்டு எல்லோ கலர் டேமேஜ் எதனால கொண்டு வந்தானுங்க சொல்லிட்டு கண்டிப்பா பாக்கணுமா இல்லையா? அதனால இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஏன் ரெட் டேமேஜ் பத்தினா ஃப்ரீ ஃபயர்ல இருந்து எடுக்கணும், அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்க்கலாம். 9 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் இந்த கம்மியான ஏஜ் கேட்டகரி பிளேயர்ஸ் தான் அதிகமா விளையாடுறாங்க. ஓகே, நம்ம இதை பார்த்தாச்சு. ஃப்ரீ ஃபயர் விளையாடுற மூலமா என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஹேண்டும் உங்களோட ஐ கோஆர்டினேஷனும் ரொம்ப இம்ப்ரூவிங்கா இருக்கும், ரொம்ப அக்யூரியஸியா இருக்கும். ரெண்டாவது, ஃப்ரீ ஃபயர் விளையாடுற மூலமா ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் வந்து ரொம்ப உங்களுக்கு டெவலப்பிங் ஆகும். மூணாவது, டீம் ஒர்க்கா நீங்க வந்து செயல்படுவீங்க இந்த கேம் விளையாடுற மூலமா. நாலாவது, எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் கண்டிப்பா அது ரிலீஃப் ஆயிரும். அஞ்சாவது, ஃப்ரீ ஃபயர்ல நீங்க வின் பண்ற மூலமா உங்களுக்கு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் கிடைக்கும். இப்ப நல்லது பார்த்தோம், இப்ப கெட்டது பார்த்தலாம். இப்ப டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட், ரொம்ப அடிக்ஷனா இருக்கும் இந்த கேம். ரெண்டு, இந்த கேம் விளையாடறனால யார்ட்டையும் சோஷியலா பழக மாட்டீங்க. மூணாவது, நீங்க இந்த கேம் விளையாடுற மூலமா உங்களோட ஒர்க்கும் சரி உங்க ஸ்கூல் லைஃப் பெர்ஃபார்மன்ஸும் சரி நெகட்டிவ் இம்பாக்ட் கண்டிப்பா கொடுக்கும். நாலாவது, இந்த கேம் விளையாடுற மூலமா அதிகமான மணியை பார்த்தா வந்து வேஸ்ட் பண்ணுவீங்க. இந்த டைமண்ட் டாப் அப் சொல்லிட்டு மணியை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அஞ்சாவது, டிஸ்அட்வான்டேஜ்னால தான் இந்த ரெட் டேமேஜே பார்த்தா வந்து தூக்குனானுங்க ஃப்ரீ ஃபயர்ல இருந்து. ஏன்னா அது பார்த்தா ஒரு வயலன்ஸியை வந்து கிரியேட் பண்ணுது, நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எனிமே சுடும் போது அந்த ரத்தம் உங்களுக்கு தெரிக்கிறது நீங்க பாப்பீங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் பிளர் பண்ணிருக்கேன். இது மூலமா கம்மியான ஏஜ் கேட்டகரி இந்த கேமை விளையாடும் போது ரொம்ப உங்க பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்றதுனால இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ இந்த ஒரு காரணத்தினாலதான் சோ ஃப்ரீ ஃபயர் காரங்க பார்த்தா வந்து அந்த ரெட் கலர் டேமேஜ் தூக்கிட்டு எல்லோ கலர் டேமேஜ் வரும். சோ இப்ப எனிமே சுட்டா கூட உங்களுக்கு பிளட் வராம உங்களுக்கு வந்து இந்த ஸ்பார்க் மாதிரி உங்களுக்கு வருது, ஃபயர் ஃபயரா வருது. உங்களுக்கு ஹெட் ஷாட் அடிச்சா கூட பிளட் எல்லாம் வராது, வெறும் எல்லோ கலர் டேமேஜ் மட்டும்தான் வரும். ஓகே கைஸ், இப்ப பார்த்தா வந்து அந்த ரெட் கலர் டேமேஜ் திரும்பவும் நம்ம வந்து எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன ட்ரிக் மூலமா பாத்திரலாம். ஓகேங்களா? இப்ப நான் பார்த்தேன் வந்து எனிமே சுடுறேன், பார்த்தா ஒயிட் கலர் டேமேஜ் வருது. உங்களுக்கு சுடும் போது உங்களுக்கு வந்து எல்லோ கலர் ஸ்பார்க் ஸ்பார்க்கா வருது. ஓகேங்களா? சோ நான் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கை வந்து பண்ற மூலமா கண்டிப்பா பார்த்தா வந்து பழைய மாதிரி ஃப்ரீ ஃபயரை நீங்க வந்து கண்டிப்பா வந்து திரும்பவும் நீங்க விளையாடலாம். ஓகேங்களா? சோ இந்த ட்ரிக்கை பண்றதுக்கு நீங்க பிளே ஸ்டோருக்கு போங்க. பிளே ஸ்டோர் போயிட்டு செக்யூர் விபிஎன் மட்டும் நீங்க அடிங்க. அடிச்ச உடனே பார்த்தா வந்து ரெண்டாவது இடத்துல பார்த்தா வந்து நம்மளோட ஆப் இருக்கும். ஓகேங்களா? சோ ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதனால இப்போ ஓபன் கொடுத்து நம்ம உள்ளக்கு போயிடலாம். சோ உள்ளக்கு போனா என்ன பண்றீங்கன்னா கனெக்ட் சொல்லிட்டு பார்த்தா வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்க கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ற மூலம் என்ன நடக்குனா அலோ ஆப்ஷன் கொடுக்கும், நீங்க கொடுத்துட்டு அலோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? சோ இப்போ தானே கனெக்ட் ஆயிடுச்சு. சோ எல்லாத்தையும் பார்த்தா வந்து நீங்க ஓகே கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா வந்து ஆப்பை விட்டு பார்த்தா வந்து நீங்க வெளியே வந்துருங்க. ஓகேங்களா? இப்போ கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சு இப்போ வந்து ஃப்ரீ ஃபயருக்குள்ள வந்துடணும். ஓகேங்களா? அந்த விபிஎன் ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணாமல் அதை மினிமைஸ் பண்ணிட்டு நீங்க கேமுக்குள்ள வந்தால் மட்டும்தான் அந்த ட்ரிக் பார்த்தா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? விபிஎன் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ மட்டும் தான் இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தா வந்து நான் ட்ரைனிங் ரவுண்ட் போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தினா வந்து கண்ட்ரோல் ஆப்ஷனில் பார்த்தினா வந்து உங்களோட இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் பார்த்தினா வந்து நோ பிளட்ஸில் இருக்கும். நோ பிளட்ஸில் இருந்துச்சுன்னா அது கிளாசிக் மாற்றுக்குங்க. கிளாசிக் மாத்திரம் தான் இந்த ட்ரிக் பார்த்தினா வந்து 100% ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரைனிங் உள்ள போயிடலாம். ஸோ ட்ரைனிங் வச்சுக்கலாம் நம்ம போயாச்சு. இப்போ பார்த்தினா வந்து ட்ரைனிங் உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ போன உடனே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நான் அதாவது கன் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, கன்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்ன கண் எடுத்துக்க எடுக்க போகிறோம்னா என்னோட ட்ரிபிள் நைன் வர வந்துகிட்டு இருக்கோம். ஓகே, நான் கண் எடுத்து நான் எனிமே சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்கள் எங்கள் பாடி டேமேஜ் பண்ணால் எல்லோ கலர் வருது, ஹெட் டேமேஜ் பண்ணால் ரெட் கலர் வருது. ஸோ இப்போ பார்த்தா வந்து 100% இந்த ட்ரிக் வந்து நம்ம பண்ணியாச்சு. அப்போ நிறைய பேர் கேப்பீங்க, ப்ரோ நம்ம ஒவ்வொரு டைம் கேமுக்கு விளையாடும் போது இந்த வீப்பனை யூஸ் பண்ணி தான் விளையாடுமான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கண்டிப்பாக பார்த்தா வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த வீப்பன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த எல்லோ கலர் டேமேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெற முடியும். இந்த அப்டேட் விட்டனால நிறைய பேர் பார்த்தா வந்து ரொம்ப கடுப்பாக இருப்பீங்க, நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் வந்து கழிவு கழிவு ஊற்றிருப்பீங்க. நிறைய பேருக்கு பார்த்தா வந்து ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி பண்ணனால நிறைய பேருக்கு கேம் விளையாடுறதுக்கே பிடிக்காம கூட போகலாம். என்னைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் காரங்க பண்ணது நல்லதா கெட்டதா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் நல்லதுதான். ஏன்னா அதிகமான ஃப்ரீ ஃபயர் விளையாடக்கூடிய ஏஜ் கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கன்னா 9 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள பிளேயர்ஸ் தான் அதிகமாக ஃப்ரீ ஃபயர் வந்து விளையாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வயசுலேயே இந்த மாதிரி அக்ரேசிவான கேமை விளையாடுற மூலமாக அவனோட ஃபியூச்சர் ரொம்ப வந்து பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அவன் பிரெயின் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன வயசுக்கில் கற்றுக்கிற லேர்னிங் தான் பெரிய வயசில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவன் சின்ன வயசில் இந்த மாதிரி கற்றுக்கிட்டானா பெரிய ஆள் ஆகிட்டானா சொல்ல முடியாது, அவன் லைஃபே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டேஞ்சரில் கூட முடியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க ஃப்ரீ ஃபயர். இப்போ சொல்லுங்கள் பார்க்குற வியூவர்ஸ், இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து சரியா இல்லை தப்பான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஒப்பீனியனை கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்ஸையும் நான் பார்ப்பேன். ஓகே, சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன பசங்களோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் காரங்க ஒரு முடிவெடுத்திருக்காங்க. ஓகே, நிறைய பேர் கேட்பீங்க ப்ரூ இப்போ நான் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி
ரொம்ப அக்ரெசிவா ரொம்ப டெரரெல்லாம் கேம் விளையாடக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க. சோ விளையாடலாம், கண்டிப்பா 18 வயசுக்கு மேல நீங்க என்ன வேணா நீங்க பண்ணலாம், யாருமே கேட்க போறது கிடையாது. அது வந்து நல்ல விஷயங்களை செஞ்சுனா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம நல்ல விஷயங்களே கண்டிப்பா நீங்க வந்து பண்ணி ஓகேங்களா. சோ ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க டெய்லி கண்டிப்பா பார்க்க முடியும் ஓகேங்களா. சோ உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோஸ்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். அதனால நீங்க கொடுக்குற சப்போர்ட் வந்து நல்ல வீடியோ டெய்லி என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியும். சோ அதனால மறக்காம வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோல மீட் பண்றேன். டாடா பை, சீ யூ, டேக் கேர் அண்ட் டென் பை கைஸ்.